ஹலோ கைஸ், வெல்கம் டு எஜுகேஷன் இஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரபீந்திரநாத் தாகூர் எழுதின தி ஹோம் கம்மிங் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரியை பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ இந்த ஸ்டோரியை பார்ப்போம். ஃபதிக் சக்கரவர்த்தி அவங்க ஊரில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு லீடர் மாதிரி. அவன் சொல்கிறது எல்லாத்தையும் அந்த பசங்க எல்லாம் கேட்பாங்க. அவனுக்கு 14 வயசு ஆகுது. அவன் ரொம்ப குறும்புக்கார பையன். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். அவங்க ஊரில் ஒரு ஆத்தங்கரையில் ஒரு பெரிய மரம் வெட்டி போட்டிருக்காங்க. அதை போட் செய்கிறதுக்காக அந்த ஆத்தங்கரையில் வச்சுருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த மரத்தை அந்த ஆற்றுல உருட்டி விடலாம் அப்படின்னு ஃபதிக் நினைக்கிறான். அந்த மரத்தோட ஓனர் மரம் காணாமல் போனதில் கோபத்துலேயும் குழப்பத்துலேயும் இருக்கிறத பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படலாம் அப்படின்னு பிளான் போடுறான். எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அந்த மரத்தை உருட்டி விடலான்னு போகிறப்ப ஃபதிக்கோட தம்பி மக்கான் அந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறான். அவனை அந்த மரத்துலேருந்து எந்திரிக்க சொல்கிறாங்க. ஆனால் அவன் யாரையும் கண்டுக்காமல் ஒரு ஃபிலாசபர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறது மாதிரி அந்த மரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். மக்கான், இப்போ நீ இங்கேருந்து இறங்கலைன்னா உன்னை நான் அடிச்சிருவேன் அப்படின்னு ஃபதிக் மக்கான் கிட்ட சொல்கிறான். ஆனால் மக்கான் இறங்காமல் இன்னும் அந்த மரத்து மேலே நல்லா ஏறி உட்காந்துக்கிறான். ஃபதிக்கோட தம்பி அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அவன் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறது ஃபதிக்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் அவன் இறங்கலனாலும் பரவாயில்ல, மரத்தை உருட்டி விட்டுருங்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவன் சொல்கிறான். எல்லா பசங்களும் சேர்ந்து 1, 2, 3 சொல்லி அந்த மரத்தை உருட்டி விடுறாங்க. ஃபதிக்கோட தம்பி மக்கான் கீழே விழுந்துட்டான். எல்லா பசங்களும் சேர்ந்து ஜாலியாக கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபதிக் மட்டும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா மக்கான் வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட ஃபதிக்கை மாட்டி விட போகிறான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். மக்கான் வேகமாக கீழேருந்து எந்திரிச்சு ஃபதிக்கோட மூஞ்சியில் நகத்தை வச்சு கீறிட்டு அவனை அடிச்சுட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு ஓடுறான். ஃபதிக் அவனோட முகத்தை தொடச்சிட்டு ஆத்தங்கரையில் கீழே உட்காந்து ஒரு புல்லை எடுத்து மின்னுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு போட்டு கரையில் வந்து நிற்கிது. அந்த போட்டிலிருந்து ஒரு நடுத்தர வயது இருக்கிற ஒரு ஆள் நரைச்ச முடியோட பெரிய மீசையோட கரையில் இறங்குறாரு. அவர் ஃபதிக் கரையில் உட்காந்து இருக்கிறத பார்க்குறாரு. அவன்கிட்ட இங்கே சக்கரவர்த்தியோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவர் ஃபதிக் சக்கரவர்த்தியோட வீட்டை தான் கேட்குறாரு. ஆனால் ஃபதிக்கு புள்ள மின்னுக்கிட்டே அங்கே இருக்குது அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக கை காட்டுறான். அவன் எங்கே கை காட்டுறான்னு அவருக்கு சரியாக தெரியல. அதனால் திரும்ப அவன்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவன் அதை நீங்களே போய் கண்டுபிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கண்டுக்காமல் திரும்ப புள்ளை எடுத்து மின்னுட்டுருக்கான். இப்போ ஒரு சர்வெண்ட் ஃபதிக் கிட்ட வந்து உங்கள் அம்மா உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஃபதிக் வரமாட்டேன்னு சொல்கிறான். அதனால் அந்த சர்வெண்ட் அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஃபதிக் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா ஃபதிக்கை பார்த்து கோவமாக, நீ மறுபடியும் மக்கான அடிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவனை அடிக்கலையே, யார் உங்கள் கிட்டே அப்படி சொன்னது அப்படின்னு ஃபதிக் அவங்க அம்மா கிட்டே கேட்குறான். பொய் சொல்லாத, நீ தான் அடிச்சிருக்க அப்படின்னு அவங்க அம்மா ஃபதிக் கிட்ட சொல்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, நான் அவனை அடிக்கலை, நீங்கள் வேணால் மக்கான்கிட்டே கேளுங்க அப்படின்னு ஃபதிக் சொல்கிறான். ஆனால் மக்கான் அவன்தான் என்னை அடித்தான் அப்படின்னு சொல்லிடுறான். ஃபதிக் பொறுமையை இழந்து மக்கான்கிட்ட போய் ஏன் இப்படி போய் சொல்கிறேன்னு சொல்லி அவனை அடிச்சிடுறான். அதை பார்த்த உடனே அம்மா மக்கானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபதிக்கை மக்கான்கிட்டேருந்து இழுத்து ஃபதிக்கை அடிக்கிறாங்க. ஃபதிக் அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி விடுறான். நீ உங்கள் அம்மாவே அடிக்க வரியா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஃபதிக்கிட்ட கத்துறாங்க. அப்போ ஃபதிக் ஆத்தங்கரையில் பார்த்த அந்த நரச்ச முடி இருக்கிற ஆள் வீட்டுக்கு வராரு. வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஃபதிக்கோட அம்மா அவரை பார்த்த உடனே அவங்களோட கோபம் எல்லாம் போயிடுச்சு. அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்திருக்கிறது அவங்களோட அண்ணன். என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரோட காலில் விழுறாங்க. அவரோட பேர் பிஷாம்பர். அவரோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆன உடனே அவர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பாம்பேக்கு போயிட்டார். அவர் பாம்பேயில் இருக்கும்போது அவர் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார். இப்போ அவர் கல்கத்தாவுக்கு போய் செட்டில் ஆகிட்டார். அவர் அவரோட தங்கச்சிக்கிட்ட எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிக்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிஷாம்பர் அவங்க வீட்டில் தான் இருக்கார். அவர் அவரோட தங்கச்சிக்கிட்ட பசங்களோட படிப்பை பற்றி கேட்குறாரு. அதுக்கு ஃபதிக்கோட அம்மா, ஃபதிக்கு ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கான், சோம்பேறியாக இருக்கான், சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், ஆனால் மக்கான் தங்க மாதிரி ரொம்ப அமைதியான பையன், நல்லா படிப்பான் அப்படின்னு அவங்க அண்ணன்கிட்ட சொல்கிறாங்க. பிஷாம்பர் அவர் தங்கச்சிக்கிட்ட, நான் ஃபதிக்கை என் கூட கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே என் பசங்க படிக்கிற ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃபதிக்கோட அம்மா உடனே ஒத்துக்கிறாங்க.
இதை கேட்டதும் ஃபதிக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிட்டான். அவன் அவங்க மாமா கூட கல்கத்தாவுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அவங்க அம்மாவுக்கு ஃபதிக் இங்கிருந்து போகிறது ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. ஏன்னா ஃபதிக் இங்கே இருந்தான் அப்படின்னா அவன் அவனோட தம்பி மக்கானை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்னு அவங்க பயத்திலேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபதிக் அவங்க மாமா கிட்ட எப்போ நம்ம கல்கத்தாவுக்கு போக போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தான். நிறைய நாள் நைட்டில் அவனுக்கு தூக்கமே வரல. அவன் அவனோட தம்பி மக்கானுக்கு அவனோட மீன் பிடிக்கிற தூண்டில், அவனோட பட்டம், கோழி குண்டு எல்லாத்தையும் எடுத்து மக்கான் கிட்ட கொடுத்துட்டான். கல்கத்தாவுக்கு கிளம்ப போகிறதால அவன் மக்கான் கிட்ட ரொம்பவே பாசமாக இருந்தான். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி கல்கத்தாவுக்கு போகிறாங்க. கல்கத்தாவுக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே தான் ஃபதிக் அவனோட ஆன்ட்டியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். ஃபதிக்கோட ஆன்ட்டிக்கு ஃபதிக் இங்கே வரது பிடிக்கலை. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட மூணு பசங்களை வளர்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் ஏதோ ஒரு வில்லேஜில் இருந்து ஒரு 14 வயசு பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. பிஷாம்பர் ஃபதிக்கை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி இதை பற்றியெல்லாம் முன்னாடியே யோசிச்சுருக்கணும். இந்த உலகத்தில் 14 வயசு பையனாக இருக்கிறத விட பெரிய கஷ்டம் எதுவும் இல்லை. ஒரு 14 வயசு பையன் ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி இருக்க மாட்டான், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க மாட்டான். அவனை குழந்தையாக நினச்சி அவன் மேலே ரொம்ப பாசமும் வைக்க முடியாது. ஏன்னா அவன் கொஞ்ச நாள்லேயே பெரிய பையனாக ஆக போகிறான். ஒரு 14 வயசு பையன் ரொம்ப சைல்டிஷாக பேசுனா சின்ன புள்ளத்தனமாக நடந்துக்கிறான்னு சொல்லுவாங்க. அதே அவன் கொஞ்சம் மெச்சூராக பேசுனா அவனை அதிக பிரசங்கின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் அந்த பையன் ரொம்ப வேகமாக வளருவான். அவனோட ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு சீக்கிரமாக பத்தாமல் போயிடும். அப்போ தான் அவனோட வாய்ஸ் உடஞ்சி மெச்சூரான வாய்ஸாக மாறும். இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் ஒரு 14 வயசு பையனுக்கு இருக்கும். இந்த வயசில் தான் ஒரு பையனுக்கு அதிகமான லவ்வும் ரெக்கக்னேஷனும் தேவைப்படும். இந்த வயசில் பாசம் காட்டுறவங்க எல்லாத்தையும் அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் ஃபதிக்குக்கு அந்த மாதிரி யாருமே பாசம் காட்டலை. தன்னோட ஓனரை இழந்த நாய் மாதிரி அவன் ஆயிட்டான். ஒரு 14 வயசு பையனுக்கு அவனோட சொந்த வீடு தான் அவனுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். இந்த வயசில் இன்னொருத்தவங்க வீட்டில் போயிட்டு வாழ்கிறது டார்ச்சராக இருக்கும். ஃபதிக் அவங்க வீட்டுக்கு வந்து இருக்கிறது அவங்க ஆன்ட்டிக்கு பிடிக்கலை. இருந்தாலுமே அவங்க ஆன்ட்டி ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்கன்னா ஃபதிக் ரொம்ப ஆர்வமாக அதை செய்வான். அதுக்காக கூட ஃபதிக்கை அவங்க ஆன்ட்டி திட்டுவாங்க. அவங்க ஆன்ட்டி அவனை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த வீட்டுக்குள்ளே அவன் மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்ணான். சரி, ஃப்ரெஷ்ஷான காற்றை சுவாசிக்கலான்னு வெளியே போனால் சுற்றிலும் ஒரே பில்டிங்காக இருக்குது, எங்கேயுமே காலி இடம் இல்லை. இதெல்லாம் பார்க்குறப்ப அவனுக்கு அவனோட ஊர் ஞாபகம் வருது. அங்கே புல்வெளியில் போய் பட்டம் விட்டது, ஆத்தங்கரையில் நாள் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்தது, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளையாண்டது, அவங்க அம்மாவோட ஞாபகம் அப்படின்னு அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. அவங்க அம்மா கூட இருந்தப்ப அவனுக்கு அவங்க பண்ணுறது எல்லாம் பிடிக்கலை. ஆனால் இப்போ அவன் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறான். ஃபதிக்கோட கிளாஸ்லேயே ஃபதிக் மட்டும்தான் படிக்காத பையனாக இருந்தான். டீச்சர் ஏதாவது அவன்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அவன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே இருப்பான். எல்லா பசங்களும் விளையாட போகிறப்ப இவன் அவங்க கூட போய் விளையாட மாட்டான். அமைதியாக ஜன்னல் பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். பசங்க எல்லாம் விளையாடுறத பார்த்து அவன் ரொம்பவே ஏக்கத்தில் இருந்தான். ஒரு நாள் அவன் அவங்க மாமா கிட்டேயே நான் எப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க மாமா லீவ் வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னார். ஆனால் லீவு நவம்பர் மாதத்தில் தான் வருது, அதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. ஒரு நாள் ஃபதிக்கு அவனோட புக்கை தொலைச்சிட்டான். புக்கு வச்சுருந்தாலே எக்ஸாமுக்கு படிக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அவனால் சுத்தமாக படிக்கவே முடியல. தினமும் அவனோட டீச்சர் அவனை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவனோட கசின் பிரதர்ஸும் இவனை நினச்சி அவமானப்பட ஆரம்பித்தாங்க. மற்ற பசங்க எல்லாத்தையும் விட இவனோட கசின்ஸே இவனை ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. இவன் அவங்க ஆன்ட்டி கிட்டே போய் இந்த மாதிரி நான் புக்கை தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். அவனோட ஆன்ட்டி அவனை ரொம்ப திட்டிட்டு எங்களோட ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம், இதில் உனக்கு வேற மாதத்துக்கு 5 புக்கு வாங்கி தரணுமா அப்படின்னு சொன்னாங்க. அன்றைக்கி சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வரப்போ அவனுக்கு ரொம்ப தலைவலிச்சிச்சு, காய்ச்சல் வர மாதிரி இருந்துச்சு. அதை விட காய்ச்சல்லாம் வந்துட்டால் ஆன்ட்டி அவனை ரொம்ப திட்டுவாங்களே அப்படின்னு தான் அவன் ரொம்ப பயந்தான். அடுத்த நாள் காலையில் ஃபதிக்கை ஆளை காணோம். பக்கத்து வீட்டில் எல்லாம் அவனை தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணோம். மழை வேற ரொம்ப அதிகமாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அவனை தேட போனவங்க எல்லாருமே மழையில் நனைஞ்சிட்டாங்க. அவனோட மாமா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே போலீஸ் வேன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிது.
அந்த டைமில் இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அந்த வேனில் இருந்து ரெண்டு கான்ஸ்டபிள் ஃபத்தீக்கை தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சாங்க. அவன் மலையில் முழுசாக நனைஞ்சிருந்தான், ஃபுல்லாக சேறு ஓட்டி இருந்துச்சு. அவனுக்கு காய்ச்சல் வந்து கண்ணெல்லாம் ரொம்ப சவப்பாக இருந்துச்சு, கை கால்லாம் நடுங்கிட்டு இருந்துச்சு. அவனோட மாமா அவனை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளார போகிறாரு. அவனோட ஆன்ட்டி அதை பார்த்த உடனே, இவனால் நமக்கு பிரச்சனை தான் வருது, இவனையே நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஃபதீக் அவங்க மாமா கிட்ட, நான் வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன், இந்த போலீஸ்காரங்க தான் என்னை திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. அவனோட மாமா ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வந்தார். ஃபதீக் ரொம்ப மயக்கத்தில் கண்ணை முழித்து சீலிங்கை பார்த்து, மாமா இன்னும் ஹாலிடேஸ் வரலையா, நான் எப்போ வீட்டுக்கு போகிறது அப்படின்னு கேட்டான். அவனோட மாமா அவர் கண்ணில் கண்ணீரை தொடச்சிட்டு அவனோட கையை பிடிச்சிக்கிட்டே நைட்டு ஃபுல்லாக அவன் பக்கத்துலேயே உட்காந்துருந்தார். அவன் மயக்கத்தில் அம்மா என்னை அடிக்காதீங்க, நான் உண்மையாக சொல்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் ஃபதீக்கு கொஞ்சம் சுய நினைவு வந்துச்சு. யாரோ வரதை எதிர்பார்க்கறது மாதிரி அவன் திரும்பி அந்த ரூமோட வாசலில் பார்த்தான். அப்புறம் திரும்ப டிசப்பாயின்மெண்ட்டில் தலகாணியில் படுத்துக்கிட்டு செவுத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனோட மாமா ஃபதீக் என்ன நினைக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, ஃபதீக் நான் உங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டேன், அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஒரு சில நாள் போச்சு. டாக்டர் வந்து ஃபதீக்கை பார்த்துட்டு பையனோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஃபதீக் சுயநினைவு இல்லாமல் புலம்பிக்கிட்டே இருந்தான். அன்றைக்கி சாயந்தரம் ஃபதீக்கோட அம்மா காற்று மாதிரி வேகமாக ஃபதீக் ரூம்குள்ளே வந்தாங்க. ஃபதீக்கை பார்த்த உடனே சத்தமாக அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபதீக்கோட மாமா அவங்கள சமாதானப்படுத்த பார்த்தாரு. ஆனால் அவங்க ஃபதீக் பேரை சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. ஃபதீக் பொறுமையாக அவன் தலையை திருப்பி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா ஹாலிடேஸ் வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறான். இதோட இந்த ஸ்டோரியை ரவீந்திரநாத் தாகூர் முடிச்சிருக்காரு. இதே மாதிரி வேறு ஏதாவது ஷார்ட் ஸ்டோரி இல்லை போயமோட சம்மரி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.